பெரம்பலூரில் விளையாட்டு விடுதி மாணவிகள் 10க்கு மேற்பட்டோருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பயிற்சியாளர் மீது சிபிஐ விசாரணை கோரி இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதர், தற்போது இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பயிற்சியாளர் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமா, தற்போது பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்துக்கு பின்புறம் உள்ளது மாவட்ட விளையாட்டு அரங்கம். இந்த விளையாட்டு அரங்கம் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் மிக பிரம்மாண்டமாக ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பின்ப மாவட்ட விளையாட்டு அரங்கத்திற்கு அருகே வந்து மாவட்ட பெண்களுக்கான விடுதி, தங்கும் விடுதியும் அம்மா ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டது. அப்போது இருந்தே பெண்களுக்கான தனி விடுதிங்கிறனால ரொம்ப பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த விடுதியில 30க்கும் மேற்பட்ட பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து டேக்வாண்டோ, அதாவது குறிப்பிட்ட பயிற்சிக்கு மட்டும் இங்கே பயிற்சியாளரை அமைத்து மாணவிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு பல்வேறு மாநிலங்கள் தேசிய அளவில் வந்து விளையாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருடமாகவே அந்த மாவட்ட விளையாட்டு விடுதியில் தங்கியிருக்கும் மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அந்த மாணவிகள் வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட விளையாட்டு அலுவலர் சுரேஷிடம் புகார் அளித்திருக்காங்க. புகார் அளித்தும் சரியான நடவடிக்கை இல்லாத காரணத்தினால வந்து அவர்கள் பெற்றோர்களிடம் புகார் தெரிவித்திருக்காங்க. பெற்றோர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வர்றதுனால அவங்க முடியாத காரணத்தினால தான், இது மாதிரி தனியாரில் பயிற்சி எடுக்க முடியாதனால தான் அரசு விடுதியில் தங்கி இது பயிற்சி பண்ணுறாங்கனால, இது சம்பந்தமா அதிகாரிகளிடம் முறையிட்ட அதிகாரிகள் தங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்லுமாறு வற்புறுத்திருக்காங்க. நம்ம பிள்ளைங்க எப்படியாவது மேல வரணும், விளையாட்டு வீரங்கனையா மேல வரணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி விளையாட்டு விடுதியில தங்க வச்சு படிக்க வச்சுட்டு வராங்க. ஆனா இன்னைக்கு வேலையே பெயரை கதையாக பயிற்சியாளராக இருக்கிற தர்மராஜ் என்பவரு அந்த குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளாரு. இது சம்பந்தமா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நன்னடத்தை அலுவலர் வந்து விசாரணை செய்து கோபிநாத் என்பவர் பெரம்பலூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர் தர்மராஜ் மீது வழக்கு பதிந்துள்ளார்களே தவிர கைது செய்யப்படவில்லை என்பதே நிதம். ஸ்ரீதர், தற்போது காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இது அடுத்த கட்டமாக வந்து அவர்கள் எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க இருக்கிறார்கள், விவரங்களை பதிவு செய்யுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் அமைப்பு சார்பாக வந்து மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் அவர்களிடமும் இது சம்பந்தமாக மனு அளித்திருக்காங்க. பாலியல் துன்பத்தில் ஈடுபட்ட தர்மராஜ் மீதும், இது நடவடிக்கை எடுக்காத மாவட்ட விளையாட்டு அலுவலர் சுரேஷ் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்க இதில் இது முழுமையாக விசாரணை சிபிசிஐடி மூலியமா விசாரணை நடைபெற வேண்டும். அப்படி இல்லைன்னா மகளிர் அமைப்பு சார்பாக மாவட்ட அளவிலான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதில் எவ்வளவு பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது உண்மை தெரிய வேண்டும். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஸ்ரீதர், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் திரு ஞானசேகரன் இணைப்பிலே இருக்கிறார், அவரிடம் இது குறித்தான கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். சார் வணக்கம். சார், தற்போது இந்த பெரம்பலூர் விளையாட்டு விடுதி மாணவிகள் 10க்கும் மேற்பட்டோருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பயிற்சியாளர் மீது நடவடிக்கை கோரி வந்து நீங்கள் சிபிஐ மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் நீங்கள் வந்து மனு அளித்திருக்கிறீர்கள். இது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக என்னவாக இருக்கும், தகவல்களை பதிவு செய்யுங்கள் சார். சார், பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு பயிலரங்கத்தில் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த விளையாட்டு பயிற்சியாளர்கள் பயிற்சி பெறுறாங்க. அந்த பயிலரங்கத்திலேயே மாணவர்களுக்கான விடுதி இருக்கு. அந்த விடுதியில 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பயிற்சி பெறுறாங்க. அந்த பெண் குழந்தைகள்கிட்ட அந்த பயிற்சியாளரும் மற்ற அந்த விடுதி காப்பாளருமான தர்மராஜ் அவர்கள் ஓராண்டு காலமாக தொடர்ச்சியா பாலியல் சீண்டுதல்கள், பாலியல் தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு.
அந்த பாலியல் பிரச்சனைகளை தாங்க முடியாத பெண் குழந்தைகள் மாவட்ட விளையாட்டு அதிகாரிகிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. அந்த மாவட்ட விளையாட்டு அதிகாரி அதை தடுப்பதற்கோ நடவடிக்கை எடுக்காமல் புகாரம் கொடுக்காமல் அந்த மாணவியர்களை சமாதானப்படுத்துகின்ற முறையில் அவர் பேசியிருக்காரு. அந்த குழந்தைகள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மகளிர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்க போயிருக்கிறாங்க. அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரை வாங்க மறுத்து திருப்பி அனுப்பிவிட்டாங்க. இந்த நிலையில் ஒரு 3 மாணவிகள் மட்டும் துணிச்சலாக மாவட்ட நீதிபதிக்கு புகார் மனு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மாவட்ட நீதிபதி தலையீட்டின் பேரில் பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு போக்சோ சட்டத்தில். ஆனால் இன்னைக்கு 10 நாட்கள் கடந்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை, கைது செய்யலை. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த பாலியல் பிரச்சனை 1 நாள் 2 நாள் நடக்கலை, தொடர்ச்சியாக 1 ஆண்டுக்கு மேலே நடந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் இருக்கு. எனவே இது முழுமையான விசாரணையை செய்து அனைத்து உண்மைகளையும் வெளியில் கொண்டு வர வேண்டும். இதுக்கு உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. அதனால சிபிசிஐடி விசாரணை தேவை. இதில் அந்த குற்றவாளி தர்மராஜ் மட்டுமல்ல, அந்த தர்மராஜ் நடவடிக்கைகளுக்கு துணை போன அதை கண்டுக்காத இருந்த அத்துணை அதிகாரிகளும் குற்றவாளிகள் தான். எனவே அத்துணை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 22ஆம் தேதி எங்களுடைய அனைத்து இந்திய மாத தேசிய சம்மேளனத்தின் சார்பில் பெரம்பலூரில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். இந்த மாவட்டத்தில் உள்ள பெண்களை, பெருமளவில் பெண்கள் இதெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இணைப்பிலே வந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஞானசேகரன். ஸ்ரீதர், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். தற்போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் வந்து மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? மாணவிகளினுடைய பெற்றோருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? அவர்கள் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு என்ன மாதிரியான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் வந்து மாவட்ட விளையாட்டு அலுவலர் சுரேஷ் வந்து பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து அரியலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலராக வந்து மாற்றியிருக்காங்க. தற்போதைய தகவல் தான் இப்போது வந்திருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் மிகவும் மன இறுக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் விளையாட்டில் ஆர்வம் செலுத்த முடியவில்லை என்று தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் இது சம்பந்தமாக வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அதிகாரி அளவில் ஆட்சியாளர் அளவில் மிரட்டப்படுறாங்க. இது 1 வருடமாக நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப இது சம்பந்தமாக அந்த குழந்தைகள் வந்து எவ்வளோ மன உளைச்சலுக்கு பாதிக்க உள்ளாக இருப்பாங்க, பெற்றோர்கள் எவ்வளோ பாதிப்புக்குள்ளாக இருப்பாங்க, தங்களுடைய குழந்தைகளை அதுவும் மாவட்டத்தை விட்டு மாவட்டம் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு இவ்வளோ பெரிய தொந்தரவு கொடுத்துருக்காரு என்றால் அந்த பயிற்சியாளர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே வந்து மன ரீதியான வேதனையாக இருக்கிறது. ஒரு ஆசிரியர் என்பவர் அனைத்து விதத்திலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியவரே வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தது வந்து இம்மாவட்டத்தில் வேதனைக்குரியதாக இருக்கு என்று பெண்கள் அமைப்பினர் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீதர், நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக மாதர் சங்கத்தைச் சேர்ந்த கல்யாணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் கல்யாணி. தற்போது இந்த விடுதி மாணவிகள் 10 மேற்பட்டோருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பயிற்சியாளர் மீது சிபிஐ விசாரணை கோரி இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பதிவு செய்யுங்கள். சார், இப்போ எங்களுக்கு தகவல் வந்ததுலேருந்து நாங்கள் விசாரணை தன்னவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 வருட காலமாகவே இவர் வந்து பாலியல் ரீதியாக அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டே வந்திருக்காரு. அந்த பிள்ளைகள் வந்துட்டு மகளிர் காவல் நிலையத்தில் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துக்காம அவங்கள வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த விளையாட்டு அலுவலர்கிட்ட, சுரேஷ் என்பவர்கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டு எடுத்துக்காம அந்த பிள்ளைகளை வந்துட்டு சமாதானப்படுத்தி, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த பிள்ளைங்களை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டுருக்காங்க. இதற்கு நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோபிநாத் அவர்கள் வந்து தலைமையில் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திலிருந்து அவங்க போய் விசாரணை செஞ்சது விதத்தில் இந்த மாதிரி பாலியல் ரீதியாக பிரச்சனை வந்து அங்கே நடந்ததாகவும்,
ஏழாம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மகளிர் காவல் நிலையத்துல. இது மூலமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அந்த நபரை வந்து இன்னும் கைது செய்யாம இருக்காங்க. இது வரைக்கும் அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன தகவல்கள் எதுவுமே தெரியப்படுத்தாம இருக்காங்க. அந்த விதத்துல இப்ப நாங்க வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்டயோ எஸ்பி ஆபீஸ்லயோ நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அந்த அந்த நபர் மட்டும் இல்லாமல் அவரோட இணைந்து இந்த இந்த விஷயம் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு செயல்பட்டு வந்த அரசு ஊழியர்களையும் கைது செய்யணும், என் குண்டர் சட்டத்துல கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மனுல வந்து நாங்க குறிப்பிட்டிருந்தோம். இதை வந்து இப்போ இந்த மனுல வந்துட்டு தகவல்கள் வந்துட்டு அவங்க எதுவும் சேகரிக்காம எதுவும் விசாரணை நடத்தாம இருந்தாங்கன்னா வரும் 22ஆம் தேதி தமிழ், அதாவது இங்க எல்லாரும் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் வந்து நாங்க செய்ய போறோம். திருமதி கல்யாணி, தற்போது இந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஸ்ரீ பயிற்சியாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்குமா அவருக்கு? அது பற்றி ஏதாவது தகவல் இருந்தால் பதிவு செய்யுங்கள். இல்ல, அரசியல் பின்புறம் இருக்குமா அப்படிங்கிறது அதுக்காக தான் நாங்க சிபிசிஐடிக்கு மாற்ற சொல்லி நாங்க கோரிக்கை கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ தெரியாத விஷயத்த வந்து இல்லாத விஷயத்த இருக்குன்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது இல்லையா? அதனால இப்ப சிபிசிஐடி அவங்க வந்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இது தொடர்பாக அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி, எதிர்கட்சி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உண்மை வெளியே வரதானே போகுது. அதுக்காக தான் நாங்க சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி நாங்க மனு கொடுத்துருக்கோம். இணைப்பிலே வந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கல்யாணி. அடுத்ததாக சமூக ஆர்வலர் ஹேமாவதி இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஹேமாவதி. சமீப காலங்களாக ஆசிரியர்கள் மீது இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருகின்றன. மாணவிகள் இந்த பாலியல் ரீதியாக ஒரு மிகவும் துன்புறுத்தப்படுகிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை தேவை? கண்டிப்பா சார், இது வந்து கடுமையான நடவடிக்கை, உடனடியா வழங்கணும் சார். இதுல வந்து அரசாங்கம் ஏன் வந்து இவ்வளவு காலதாமதம் பண்றாங்க அப்படிங்கறது தெரியல. இத்தனைக்கும் வந்து இது வந்து ஒரு வருட காலமாக இந்த துன்புறுத்தலுக்கு வந்து மாணவிகள் வந்து ஆளாக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவிகள் ஒரு வருடமா மிகவும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, மன அளவிலும் விட அளவிலும். அவங்க வந்து மாவட்ட அலுவலர்கிட்ட வந்து முறையா வந்து நடவடிக்கை எடுத்து சொல்லி பல முறை வந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. ஆனா அவர் வந்து மாணவிகளை சமாதானம் பண்றாரே ஒழிய தகுந்த நடவடிக்கை வந்து அந்த பயிற்சியாளர் அவர் மீது சொல்லலாமா என்னன்னு தெரியல, அந்த பயிற்சியாளர் மீது சொல்லல. இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து எங்க சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா பெண் குழந்தைகள் வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம் சார். சிறு குழந்தைகளை வந்து நம்ம வெளியில அனுப்புறதுக்கு இந்த இந்த அதாவது இந்த அரசாங்கம் இந்த ஆட்சி முறையில ரொம்ப பயமா இருக்கு சார். சின்ன குழந்தைகள இருந்து பெரிய பெண் குழந்தைகள் வரைக்கும் பாதுகாப்புங்கிறது இல்லாம போயிட்டு இருக்கு. ஹேமாவதி, கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட நாகையில் வந்து ஒரு நர்சிங் கல்லூரி மாணவிக்கு வந்து ஆசிரியர் ஒருவரே வந்து தொலைபேசி வாயிலாக வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார், பாலியல் தொல்லை கொடுத்தார். மாணவிகளுக்கு இது மாதிரியான தொல்லைகள் அவ்வப்போ அடிக்கடி வந்து நேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அரசுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறீர்கள்? இவற்றை தடுக்குவதற்கு அரசு என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக சார், முதல்ல வந்து அவங்க வந்து நேரடியான விசாரணையில இறங்கணும் சார். ஒரு தகவல் வந்து கிடைக்குது அப்படின்னா ஒரு வார காலகட்டத்துக்குள்ள, அதாவது 7 நாட்களுக்குள்ள அவங்க வந்து நேரடி விசாரணை வந்து பண்ணணும், கள ஆய்வு கண்டிப்பா பண்ணணும் சார். அதை வந்து தகுந்த மகளிர் மூலமாவே அவங்க வந்து பண்ணலாம். இப்ப அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல இருக்காங்க, காவலாளிகள் இருக்காங்க, அவங்க மகளிர் இருப்பாங்க, அவங்க மகளிர் எல்லாமே சேர்ந்து போகலாம், கள ஆய்வு மேற்கொள்ளலாம். அப்புறம் அந்த நடவடிக்கை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு முறையான ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு சார், அதை முறைப்படி அவங்க வந்து நடைமுறைப்படுத்தலாம் சார். இணைப்பிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஹேமாவதி. தொடர்ந்து நாம் செய்தியாளர் ஸ்ரீதரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்ரீதர், தற்போது இந்த சம்பவம் குறித்தான விரிவான தகவல்களை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், இப்ப விளையாட்டு விடுதியில மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த தர்மராஜ் என்பவரை வந்து உடனடியாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும். இதே போல இதுக்கு உடந்தையாக இருந்த மாவட்ட விளையாட்டு அலுவலர் சுரேஷ் அவர்களையும் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும். இது சம்பந்தமாக யார் யார் எல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்களோ குழந்தைகளிடம் விசாரணை மேற்கொண்டு
அவர்களுக்கு மன ரீதியான பயிற்சி வழங்கப்பட்டு இது சம்பந்தமா யார் யாரு புகார்லாம் தெரிவிச்சிருக்காங்களோ அவங்களை மீது வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் பெற்றோர்களும் தெரிவிக்கின்றனர். இது போல தொடர்ந்து பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக உள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலியல் சிந்தல்கள் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்துல அனைத்து இடத்திலும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையாக, அதாவது கவர்ச்சி பொருளாக தான் பார்க்குறாங்களே வெளியே பெண் குழந்தைகளை ஒரு பொருட்டாக பார்க்காமல் தொடர்ந்து இதே வண்ணம் உள்ளன. அதனால் வந்து இது சம்பந்தமாக மாவட்ட பயிற்சியாளரை வந்து உடனடியாக கைது செய்து அவர்களை மிகப்பெரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். தொடர்ந்து இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் மாவட்ட செயலாளர் கல்யாணி அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஆட்சியர் அலுவலகத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கத்தின் விடுதியில் பெண் குழந்தைகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்து வருகிறது. பெண் பிள்ளைகள் அங்கு பயிற்றுனராக இருக்கிற தர்மராஜ் என்பவர் இன்று வரை பாலியல் சீண்டல்களில் முயன்று வந்து கொண்டிருக்கிறார். பெண் பிள்ளைகள் வந்து அவங்க பெற்றோர்கிட்ட கூட இதை சொல்ல முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. வெளியில் வந்து பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இன்னமும் இருந்துகிட்ருக்கு. பல மாவட்டத்திலிருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிற பெண்களுக்கு இந்த பயிற்சியை வந்து கற்றுக்கிற பெண்கள் இப்போல்லாம் பெண் பிள்ளைகள் விளையாட்டு அரங்கு வரதே பெரிய விஷயம். அப்படி வர பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ இந்த அரசியலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போ வந்து புதுசாக வந்துட்டு விளையாட்டு அமைச்சராக வந்துட்டு பொறுப்பேற்றிருக்காரு. அவர் வந்துட்டு இப்போ இந்த செய்தி வந்துட்டு அவர் காதுக்கு வந்து கண்டிப்பாக போகும். அவர் வந்து இப்போது செயல்பட்டு வந்துகிட்டு இருக்க தர்மராஜ் மீதும் இதுக்கு உடந்தையாக உள்ள மற்ற நபர்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். இப்படி இந்த கோரிக்கை மூலமா இன்னும் அவர்களை கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் முழுமையாக இறங்குவோம். பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் இனி அந்த விளையாட்டு விடுதியில் வேற எந்த குழந்தைகளும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் நாங்கள் இன்று மனு கொடுக்க முன்வந்துள்ளோம். மாணவிகள் மீதான பாலியல் தொல்லை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க தமிழக அரசும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது.